So, hello students. இன்னைக்கு நீட் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்க போற டாபிக் ஈக்விலிப்ரியம். ஓகே, சோ ஈக்விலிப்ரியம்னா என்ன? சோ ஈக்விலிப்ரியம்னாலே என்னதுன்னா இட் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப நான் ஒரு காமனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுக்கிறேன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்த உடனே நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில நமக்கு என்ன பார்த்தோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்ன தெரியும், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே, எஸ். சோ இப்போ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வச்சுதான் ஈக்விலிப்ரியம்ங்கிற என்டையர் டேர்மே நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இப்போ ஈக்விலிப்ரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் சேமா ஆகக்கூடியது தான் ஈக்விலிப்ரியம். ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டினுடைய கான்சென்ட்ரேஷன் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் ஈக்விலிப்ரியம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இந்த ப்ராடக்டா மாறுறதும் இது வந்து இந்த ப்ராடக்டா மாறுற அந்த ரேட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த சைட் போற ரேட், அது இந்த சைட் போற ரேட், ரெண்டுமே சைமல்டேனியஸா ரேட் வந்து ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் ரேட்ல வந்து கன்வர்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஈக்விலிப்ரியம். ஓகே, இப்போ இந்த ஈக்விலிப்ரியம்ல வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன், எப்படி நம்ம வந்து இனிஷியலா வந்து மேட்டரை வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன் பண்ணோம், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கிளாசிபிகேஷன். லைக் வைஸ் இந்த ஈக்விலிப்ரியத்தையும் நான் என்ன பண்றேன்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷனா ஃபர்ஸ்ட் சொல்ல வரேன். ஸோ பிசிக்கல் ஈக்விலிப்ரியம் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். நார்மலா ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு, சாலிட், கேஸ், லிக்யூட், இந்த மூணுமே இல்லையா. இப்போ சாலிட் டூ, ஓகேவா, இது என்னது அப்படின்னா லிக்யூடா மாறுறது. இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, மெல்டிங். இதே வந்து லிக்யூட் சாலிடா மாறிச்சு அப்படின்னா ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் லைக் உங்க ஐஸ் வந்து வாட்டரா மாறுது, வாட்டர் ஐஸா மாறுது. ஸோ போத் ஆர் மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங். ஸோ சாலிட் லிக்யூடா மாறுது மெல்டிங், லிக்யூட் சாலிடா மாறுது ஃப்ரீசிங். அப்போ இதை எப்படி சொல்லலாம், இந்த டைரக்ஷன்ல போறது வந்து ரேட் ஆஃப் மெல்டிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதே வந்து இந்த டைரக்ஷன்ல வர்றது நான் என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் ஃப்ரீசிங். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னது, உங்களுக்கு ஈக்விலிப்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிமிலர்லி நீங்கள் வேரியஸ் இதை போட்டு பார்க்கலாம். இப்போ லிக்யூட் வந்து வேப்பராக மாறுது, ஓகேவா, வாட்டர் வேப்பராக மாறுது, அப்போ அது எவாப்ரேஷன். அந்த வாட்டர் வேப்பர் வந்து லிக்யூடாக மாறுது, கண்டென்சேஷன். அப்போ நம்ம என்ன சொல்லணும், ரேட் ஆஃப் வேப்பரைசேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். சாலிட் வந்து டைரெக்டாக வந்து கேஸாக மாறும், அது வந்து சப்ளிமேஷன். ஸோ ரேட் ஆஃப் சப்ளிமேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு லிக்யூட் டைரெக்டாக சாலிடாக மாறுது என்ன சொல்லுவோம், கண்டென்சேஷன், டைப் ஆஃப் கண்டென்சேஷன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், கண்டென்சேஷன் சொல்லலாம். சரி, இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் மட்டும் மாறுது. இப்போ நான் அனதர் ஒன் திங் நான் கொண்டு வர, சுகர் அப்படிங்கிறது வந்து சாலிட் இல்லையா. ஸோ இட் இஸ் அ சாலிட். ஓகே, ஸோ சுகருங்கிறது சாலிட். இது வந்து ஒரு இதில் கரைசலில் கரையுது, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் கரையுது அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், சுகர் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, சிமிலர்லி இதே இந்த சுகர் சொல்யூஷனை நான் காய வச்சா ஐ கேன் கெட் அ சுகர். ஓகே, நான் சுகரை கொண்டு வர முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சுகர் வந்து கரையிறது என்ன சொல்ற, டிசால்யூஷன், டிசால்வ் ஆகுது. ஓகேவா, அப்போ டிசல்யூஷன். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டிசல்யூஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சுகர் சொல்யூஷன், அகைன் சுகரா மாறுறது பிரிசிபிட்டேஷன், படிய வைக்கிறது. ஓகேவா, ஸோ பிரிசிபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமா ஒண்ணு, சுகர் வந்து ஒரு சாலிட், அது வந்து லிக்விட்ல கரையுது, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, அது நம்மளால பிரிசிபிடேட் பண்ணி அகைன் ரீட்டைன் பண்ண முடியுது. பட் வேற பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ் வந்து ஒரு அக்யூஸ் சொல்யூஷனா நமக்கு கிடையாது. ஓகேவா, ஒரு அக்யூஸ் சொல்யூஷன்ல கரையுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஓ டூ வந்து கேஸா இருக்குது, இது தண்ணியில கரைஞ்சு எனக்கு சிஓ டூ அக்வஸா கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும் போது இப்போ இது எப்படி கவர்ன் ஆகும், இது நார்மல் ஈக்விலிப்ரியம் மாதிரி கவர்ன் ஆகுமானா, தேர் கம்ஸ் த ரோல் ஆஃப் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லுவோம். ஏன்னா ஒரு கேஸ் வந்து ஒரு லிக்விட்ல எனி அக்வஸ் மீடியம் வாட் எவர் இட் இஸ் கரையும் போது தேர் கம்ஸ் த ரோல் ஆஃப் என்னது, பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ எவ்வளவு மாஸ் ஆஃப் கேஸ் வந்து கரையும் அப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த பர்டிகுலர் கேஸ். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் பி, இந்த லாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹென்ரி லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹென்ரி லா என்ன சொல்லுது, த மாஸ் ஆஃப் கேஸ் டிசால்வ்டு இன் எ பர்டிகுலர் சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். இப்போ இன் ஆர்டர் டு காம்பன்சேட் த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஐ எம் ஆடிங் எ கான்ஸ்டன்ட் கே பி. ஸோ திஸ் கே இஸ் கால்ட் ஹென்ரி கான்ஸ்டன்ட். ஓகே, ஹென்ரி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹென்ரி லா அண்ட் ஹென்ரி கான்ஸ்டன்ட். இந்த ரோல் வந்து நமக்கு ரொம்ப குவைட் இம்பார்ட்டன்ட், நம்ம அடுத்தடுத்து டீல் பண்ணும்போது நிறைய பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, கெமிக்கல் ஈக்விலிப்ரியம். ஓகே, இப்போ கெமிக்கல் ஈக்விலிப்ரியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா,
chemical change nadakum. It deals with a chemical change. Physical change na the shape, the size and the paakum bodhu theriyum, but chemical change is interior one. Okay, so idhila vandu modhula types pirikkranga, idhile rendu types pirikkranga. That is endha appna reversible reaction and irreversible reaction appdi solli. Ipo reversible reaction appna enna? So chemical nale reaction oda deal pannirum. Normally and the pace maarra maadhiri physical la maarra maadhiri maaradhu. So it deals with the reactions. அப்ப ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் CH3COOH காச்சி அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டு இது வந்து எத்தனாலோட நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஐ வில் பீ கெட்டிங் சோ இது வந்து ரிவர்ஸ் ஆகும் ஓகே அதாவது CH3COOH இந்த ஒரு H வந்து இந்த OH ஓட சேர்ந்து H2O-ஆ போயிடும் அப்ப C2H5+H2O ஓகே இப்போ இது வந்து காமன் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேவ் இட் இப்போ இந்த ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்டா வரும் அகைன் ப்ராடக்ட்ஸ் வந்து தே கம்பைன் அண்ட் ஃபார்ம் தி ரியாக்டன்ஸ் பேக் ஓகேவா சோ இது அதுவா மாறுது அது இதுவா மாறுதுன்னா என்னது கெமிக்கல் அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படி சொல்லுவோம் இப்போ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல ஒரு பாயிண்ட் எங்க வருது அப்படினா can be completed in a அதாவது நார்மல் வெளியில வச்சிருந்தோம்னா இது வந்து அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடும் ஓகேவா அது வந்து கம்ப்ளீஷன் ஆயிருச்சு அப்படினு சொல்ல மாட்டோம் கம்ப்ளீஷன் ஆயிடும் ஆனா இதே வந்து க்ளோஸ்ட் வெஸல்ல நடந்துச்சு அப்படினா ஓகேவா க்ளோஸ்ட் வெஸல்ல நடந்துச்சுனா அப்ப மட்டும் தான் என்ன ஆகும்னா இது கம்ப்ளீஷன் ஆகாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோ க்ளோஸ்ட் வெஸல்ல நடந்துச்சுனா இது கம்ப்ளீட் ஆகாது ரியாக்ஷன் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இது வந்து நார்மலா வெளியே வச்சோம்னா அந்த அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட்டால என்ன ஆயிடும் ஈஸியா கம்ப்ளீஷன் ஆயிடும் அப்ப நம்மளால ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பர்టిక్యులரா பாயிண்ட் அவுட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துரும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஹேபர் process ல வந்து நம்ம அமோனியா தயாரிக்கிறது ஓகே 3H2 தட் ஆல்சோ a type of another chemical equilibrium that is reversible reaction okay 2NH3 okay அதே மாதிரி irreversible reaction அப்படினு பார்த்தோம்னா any one example can note out AgNO3 ஓட NaCl ஓகே இது சேருது இது வந்து reversible கிடையாது only the reactants involve ஐ products கிடைக்கும் products வந்து precipitation ஆகவோ இல்ல ஏதோ ஒரு gas ஆகவோ ஏதோ ஒரு something அதாவது retain பண்ண முடியாத ஒரு formatல நமக்கு கிடைக்கும் இப்போ AgCl ஓகே இது precipitate ஆயிரும் ஓகே plus okay NaNO3 so இந்த மாதிரி maximum ionize சம்பந்தமா அந்த deal பண்ண metal சம்பந்தமா deal பண்ணக்கூடிய எல்லாமே என்னவா இருக்கும் அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் இருக்கும் precipitate ஆயிரும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்க கேஸ் அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன்ல போயிடும் அப்ப இது வந்து ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல வந்து அந்த ரியாக்ஷன் நடக்காது and one more important இப்போ chemical equilibriumல இன்னொரு டைப் homogeneous equilibrium homogeneous equation and heterogeneous equation சொல்வாங்க homogeneous அப்படினா ஓகே ஹோமோஜீனியஸ் ஓகே இப்போ ஹோமோஜீனியஸ்னா என்னது எல்லாமே வந்து ஒரே பேஜ்ல இருக்கணும் பிசிக்கல் இதை வச்சு கிளாஸிஃபை பண்ற மாதிரி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இப்போ 2SO2+O2 2SO3 இது வந்து gas இது வந்து gas state இது gas state இது மூணுமே gas stateல இருக்கு சோ this is called homogeneous எல்லா all the reactants and products are in the same phase is called homogeneous equation okay so இது heterogeneous அப்படினா சொல்லுங்க ஏதாவது சோ carbon plus H2O okay which gives what is this எனக்கு CO+ H2 இது வந்து gas இது வந்து gas இது வந்து gas இது solid so ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படினா ஒரு ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஸ்பேसेसல இருக்கும் ஆனா எந்த ஸ்பேஸ்ல வேணா எனக்கு கிடைக்கலாம் சோ திஸ் இஸ் கால்ட் என்னதுனா ஹெட்டரோஜெனஸ் ஈக்குவேஷன் எல்லாமே ஈக்குவலா இருக்காது ஓகே திஸ் இப்போ கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஓகே கரெக்டரிஸ்டிக் equilibrium equilibrium na enna adoda characteristics equilibrium na enna enna we have already deal nam first enna paathom it should only be attained in a closed vessel closed container appo adhu na first point appo first point is closed container appo closed container irundha mattum na you can attain equilibrium abdingra point second point enna adha na equilibrium nal enna adhu concentration of reactants concentration of products becomes constant constant ah maarirum correct ah yes so next second point over third point என்ன தெரியும் rate of forward reaction rate of backward reaction is equal so third point okay
fourth point வந்து it is dynamic in nature இப்ப இந்த ரேட் வச்சுதான் சொல்லுவாங்க ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னா நமக்கு பார்க்கும்போது இது அந்த சைடு அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டுமே ஈக்குவல் தானே அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்காதுன்னு அப்படி கிடையாது இங்கிருந்து அங்க போறது அங்கிருந்து இங்க போறது அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ டைனமிக் இன் நேச்சர் ஓகேவா ஸோ டைனமிக் இன் நேச்சர் ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இப்போ ரேட் ஆஃப் நான் வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன் ஓகே இது வந்து ரேட்டு இந்த சைடு டைம் வச்சுக்கிட்டு ஓகே ஸோ அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் அப்போ என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஓகேவா அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஒரு கட்டத்தில் ரெண்டுமே என்ன ஆயிரும் ஈக்குவல் ஆயிரும் அண்ட் திஸ் பொசிஷன் இஸ் கால்ட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் Next, law of chemical equilibrium. So, இடையில ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் state of equilibrium அப்படின்னு சொல்லுவாங்க state of equilibriumனா ஆல்ரெடி நான் சொன்னதுனா equilibriumனாலும் equilibrium stateனாலும் ஒன்றுதான் where rate of forward reaction and rate of backward reaction is equal okay adu romba mukkiyam and adu da state of equilibrium appdi solluvom okay law of chemical equilibrium so assume that this is the equation chemical equation that you are having for a reversible reaction inga edukringa okay plus dd this is the reversible reaction ipo na enna solrana law of mass action enna solrana rate of forward reaction which is directly proportional to ஓகே ஃபார்வர்ட்னா இதுதானே ஃபார்வர்டாக போகுது அப்போ ஏ பவர் ஏ பி பவர் பி ஓகே ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்றது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் டு த பவர் ரேஸ்டு டு த பவர் த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் இந்த ஏபிசிடி இது எல்லாமே என்னதுன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் சொல்லுவோம் ஓகே இதை பவர்ல போடணும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் வச்சு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது சி பவர் சி டி பவர் டி ஓகே இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் ஏ கான்ஸ்டன்ட் kf okay a power a b power b here also I am adding a constant okay kb c power c d power d that's it okay so ipo na enna pandra appo I know that at equilibrium state rf equal to rb so kf of a b power b which is equal to kb of c power c into d power d இப்போ இந்த இடத்துல kf divided by kb வேணும் அப்படின்னா இந்த இது அந்த சைடு போயிடும் அப்போ c power c d power d divided by a b power b so this ratio of forward constant divided by a backward constant will be given by k equilibrium constant k okay so k or kc whatever it is you can denote kc no problem okay so this is called what equilibrium constant okay so this equilibrium constant da inda law da ipo nama derive pannirukom la kc which is equal to so idu da law of chemical equilibrium appdin solluvom inda particular ah edukrom la idellame law of mass action appdin solluvom ipo idilende na equilibrium constant kana definition solren nalla listen pannunga idu rendu or ratio la irukku appo ratio of product of okay va concentration of the products product na multiplication first is a product appo ratio of product of okay concentration of the products and ratio of sorry ratio already solli aach appo product of concentration of the reactants okay raised to the power equal to the stoichiometric coefficients in the balanced chemical equation so and the குறிப்பிட்ட concentration அதனுடைய stoichiometric coefficient க்கு ஈக்குவலான பவருக்கு நான் ரைஸ் பண்றேன் so this is called equilibrium constant okay yes yes இப்போ இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நான் பண்ண போறேன் என்னது அப்படினா அது மட்டும் நான் ரப் பண்ணிக்கிறேன்
சரி இது வந்து நார்மலான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஓகே பட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி கேஸ் வந்து ஹென்ரி லா மாதிரி கேஸ் வந்து இப்போ ஒரு சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் ஆகுது அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் டீல் ஆகணும் அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி ஓகேவா ஹோல்ட் பவர் சி அது மாறாது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டி ஹோல்ட் பவர் டி டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ ஹோல்ட் பவர் ஏ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி ஹோல்ட் பவர் B, okay, which is nothing but KP, okay. So, இது gas காண, gas அப்படின் வருப்போம் இந்த மாதிரி deal பண்ணனும். Normal reactants products இருக்குப்போம் இந்த மாதிரி deal பண்ணிக்கனும், okay. So, KP, KC, okay. இப்போ இந்த KPக்கும் KCக்கும் என்ன relation அப்படின் நாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கொண்டுலியா. So, problem அப்படின் வருப்போம் எப்படி வேண்டாம் அவன் கேட்கலாம். So, இப்போ இந்த அடுத்தில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா இந்த gas equation எடுக்கிற எனக்கு என்னன்னு தெரியும் ஓகே N by volumes equal to RT, PV equal to expression மட்டு வச்சுக்கு, என்ன V கீல போயிருத்தில்லையா, so P equal to N by V RT, இந்த என்னுங்கிறது number of moles divided by volume, moles by volume நாம் some basic concepts of chemistry day we have dealt that, it is nothing but your molarity, molarity நாலை your concentration அப்படினாத்தோம், so this C denotes concentration, okay வா, concentration அப்போம், ப்ரெஷருக்கு பதிலாக சிஆர்டி அந்த குறிப்பிட்ட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஆர்டின்னு நான் யூஸ் பண்ணிக்கலாமா எஸ் நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த ப்ரெஷருக்கு பதிலாக இது வந்து சியோடைய ப்ரெஷர் அப்போ சீனுடைய கான்சென்ட்ரேஷன் வேணும் இன்ட்டு ஆர்டி ஓகேவா பவர் சி பவர் சி ஓகே நெக்ஸ்ட் இது வந்து டீனுடைய கான்சென்ட்ரேஷன் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஆர்டி பவர் டி டி டிவைடட் பை இது வந்து ஏவினுடைய கான்சென்ட்ரேஷன் அப்போ இன்ட்டு அகைன் ஆர்டி ஹோல் பவர் ஏ ஹோல் பவர் ஏ இது வந்து B நுடைய concentration, okay, B, RT power B. இப்போ, C power C, D power D, A power A, B power B. RT வந்து common அடுத்தேன் அப்படினா, மேலை உள்ளது add பண்ணுங்க, C plus D ஒரு term, கீல உள்ளது மேலை போச்சுனா minus ஆயிரும், அப்போ A plus B minus எடுதிக்கிறேன். Simple, so RT என் அப்படி எடுதிக்கலாம். இப்போ இந்த term தான் எனக்கு என்னன் தெரியும் முன்னாடி பார்த்த ஈக்விலிப்ரியம் கான்ஸ்டன்ட் அப்போ எல்லாம் KP 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 which is equal to KC RT power ஓகே RT power இப்போ இந்த டம் இருக்கலையா CD minus A plus B இது வந்து del NG அப்படி நீ டெவலப் பண்ணுங்க ஓகே so del NG what is del NG del NG னா என்ன for example C அப்படிங்கிறது solid அப்படினு பார்த்தோம் ஓகே இதுகோட H2O அப்படிங்கிறது கேஸ் வேப்பர் ஓகே சேர்ந்து எனக்கு CO கேஸ் கிடைக்குது இங்க என்ன கிடைக்கும் H2 அகைன் கேஸ் கிடைக்குது ஓகே எஸ் இப்போ டெல் NG அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ரியாக்டன்ஸ் ஓகேவா ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்டில் கேஸ் வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது இங்கே ஒரு மோல் இருக்குது இங்கே ஒரு மோல் இருக்குது டோட்டலாக 2 மோல்ஸ் கேஸ் இது ஒரு ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட் அப்போ இங்கே ஒரு மோல் இங்கே ஒரு மோல் அப்போ 2 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது சாலிட் அப்போ இது கேஸ் கிடையாது அப்போ இது விட்டணும் இது மட்டும்தான் இருக்குது அதுக்கு மோல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோல் அப்போ 1 வேல்யூ 1 கரெக்டாக எஸ் இதுதான் இந்த சுச்சுவேஷன் ஓகே ஸோ டெல் என்ஜி வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் டெல் என்ஜியோடைய வேல்யூ கேஸ் டீல் பண்ணுறப்ப தான் நமக்கு வருது அதனால அதை அதை மட்டும் கண்டுபிடிக்கணும் ஓகே கேசினுடைய யூனிட் ஓகேவா யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் பெர் லிட்டர் ஹோல் பவர் டெல் என்ஜி இதே கேபி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஓகே ஹோல் பவர் டெல் என்ஜி ஏன்னா எல்லா ஈக்விலிப்ரியமும் அட்டைன்ட் என்ன பர்டிகுலர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒன்று தான் வச்சுக்குவோம் ஏன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் தான் அட்டைன் ஆகும்போது அப்போ ஏடிஎம் வந்து ஒரு ஏடிஎம் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதை தான் ஏடிஎம்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு டெஃபினேஷன் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் என்னது அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் வாட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் ஸோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா மெல்டிங் அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட் ரெண்டுமே ஒன்று தான் டெஃபினேஷன் ஓகே ஃப்ரீசிங் பாயிண்ட் மெல்டிங் ஆர் ஃப்ரீசிங் பாயிண்ட் இப்போ மெல்டிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்னால டீல்ஸ் வித் ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் மெல்ட் ஆகுதுன்னா சாலிடு அண்ட் லிக்யூட் இந்த ரெண்டு ஸ்டேட்டை மட்டும் தான் டீல் ஆகும் ஸோ the point at which the liquid solid okay அல்லது solid liquid equilibrium is attained is called அதாவது temperature that
the temperature, okay, at 1 atm, 1 atmospheric pressure la, the temperature at which solid liquid equilibrium is attained is called, okay, melting point or freezing point. There is next boiling point. Again at 1 atm, okay, so the temperature at which boiling and liquid and gas, okay, wow. So liquid gas equilibrium is attained is called, the temperature at which, okay, liquid gas equilibrium is attained is called boiling point, okay. So இதுக்கப்புறம் factors affecting equilibrium constant அதோட various proportionality இதெல்லாமே நம்ம next video ல பார்ப்போம். Thank you.